ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த். ஹைப்போ மற்றும் ஹைப்பர் தைராய்டோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தைராய்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கூடுதல் பயனுள்ளதாக இருக்கும், அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஹைப்போ மற்றும் ஹைப்பரில் மக்கள் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறது ஹைப்போ தைராய்டஸ்னால தான். அதனால் அதோட சிம்டம்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1. உடல் எடை கூடுதல், அதாவது நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துட்டு டாக்டர் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லுவாங்க, என்னம்மா கொஞ்ச நாளாக வெயிட் கூட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க, டாக்டர்கிட்ட போய் தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தைராய்டோட ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கணிக்கிற மொதல் அறிகுறி இந்த உடல் எடை கூடுதலாக தான் இருக்கும். நார்மல் வெயிட் கெயின்க்கும் இந்த தைராய்டு வெயிட் கெயின்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு வெயிட் கெயின் வந்து 1 இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அதாவது மந்த்லி மந்த்லி கூடிட்டே போகுமே தவிர குறையாது. நார்மலாக நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் டயட் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸு டயட்டை ஃபாலோ பண்ணால் கூட அந்த வெயிட் வந்து குறையவே செய்யாது, மாறக்கூட தான் செய்யும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நீரை அந்த வாட்டர் கண்டென்ட்டை வெளியேற்றுற ப்ராசஸ் வந்து இந்த ஹார்மோன் குறையிறதுனால தடைபடுறதுனால உடம்பு ஃபுல்லாக நீர் போட்ட மாதிரி புஸ்ஸு புஸ்ஸுன்னு இருக்கும், அதாவது ஊழச்சதன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக முகம் கண்ணோ தொண்டையில் நாடியில் கை காலில் நாடியிலலாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சதை போட்டு அது ரெட்டை நாடி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் தேவை. ஆனால் இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்சைமோட குறைபாடு இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல. அதனால் ஸ்கின் வந்து ரொம்ப லூஸ் ஆகி அதோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். சேம் டைம் சரும்பு முழுசுமே அப்படி வறண்ட மாதிரியே இருக்கும். அடிக்கடி சளி, இருமல், தொண்டைவலி, சாப்பிட்றப்ப எச்சு முழுங்குறப்பலாம் தொண்டையில் பயங்கர பெயின் இருக்கும். பேசுகிறப்ப தொண்டை அடைச்சிக்கும், அதாவது நம்ம பேசாமல் இருந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வார்த்தை வராமல் அப்படி திக்கு முக்காடும், குரலும் மாறிடும், அடிக்கடி தொண்டைவலி கழுத்து வலி அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஓயாமல் சந்திக்க நேரிடும். இந்த ஹைப்போவோட பிரச்சனை அதிகமாகறச்ச ஒரு சிலருக்கு இந்த முன்கழுத்து வந்து புடச்சிக்கிட்டு வீக்க மாதிரி ஆயிரும். இந்த தைராய்டு ஹார்மோன் தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சரை 37 degrees மெயின்டைன் பண்ணுது. இப்போ இந்த ஹார்மோன் குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்போட டெம்பரேச்சரும் குறைஞ்சி அடிக்கடி குளிர ஆரம்பிச்சிடும். அதுவும் குளிர்காலங்களில் கேட்கவே வேண்டாம். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த வயசான தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் பல்லெல்லாம் கிடுகிடுன்னு ஆடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கண்டிஷனுக்கே ஆயிடுவாங்க. அவங்களோட உள்ளங்கை உள்ளங்கால் வந்து எப்போவுமே சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தைராக்சினோட அளவு குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஹெச்பியோட அளவும் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது ஹெச்பியோட அளவு குறையிறதுனால அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ அனிமியால் இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் இந்த தைராய்டு பிரச்சனைகளையும் இருக்கும். எப்போவுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன வேலையை செஞ்சால் கூட அவங்களால ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களோட அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கே அவங்க அடுத்தவங்களோட உதவியை நாடுற மாதிரி இருக்கும். 24 hours சோகமாகவும் குழப்பமாகவே இருப்பாங்க. எங்கே அவங்க பக்கத்தில் போய் உட்காந்தோன்னா நமக்கு அந்த சோகம் தாவிருமோ அப்படின்னு நம்ம பயப்படுற அளவுக்கு அவங்க ரொம்ப இன்ஆக்டிவ் பர்சனாகவும் டிப்ரெஸ்டு பர்சனாகவுமே இருப்பாங்க. மூட் ஃப்ளக்சுவேஷன், அதாவது ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்க. கரெக்டான நேரத்துக்கு தூக்கம் வராது. அப்படியே ரொம்ப நேரம் நைட்டு தூங்கினா கூட காலைல எந்திக்கும் போது ஒரு தூங்கின ஃபீலிங்ஸே இருக்காது. டெய்லி காலைல தூங்கி எந்திக்கும் போது உடம்பு ஃபுல்லாக அடிச்சு போட்ட மாதிரி பயங்கர பெயினாக இருக்கும், அங்கங்கே தசைகளில் வலிக்கும். எப்போவுமே தூக்கச்சடவாகவே இருப்பாங்க. பகலில் கூட கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்குமேனு அவங்களுக்கு தோணும். எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் ரத்தத்துக்கு திருப்பி அனுப்பப்படுறதுனால மூட்டுகளில் வலி, மூட்டு தேய்மானம், அந்த மாதிரி எலும்பு மற்றும் மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஹார்ட் பீட் ஸ்லோவாகி ரத்த ஓட்டமும் ஸ்லோவாகிடும். இந்த ரத்த ஓட்டம் ஸ்லோவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரத்த நாளங்கள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் இதயத்தை சரி செய்கிறது கண்டி நினைக்கிறப்ப ஹார்ட் அட்டாக்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டு செரிமானத்தில் தாமதம், நெஞ்சரிச்சல், புளிச்சியப்பம், கேஸ் ட்ரபிள், மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயம் அடிக்கடி மறக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி முடி கொட்டுறது, பொடுகு, இளநரை அந்த மாதிரி முடி சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பருவமடைகிறதுல தாமதம், முறையற்ற மாதவிடாய், அதாவது லேட் பீரியட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பிரச்சனை, அதுபோக பீரியட்ஸ் டயத்தில் அதிகமான இரத்தப்போக்கு, அதீத வலி இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் சந்திப்பாங்க. பிசிஓடி, தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லாமல், கருத்தரிக்கிறதுல தாமதம், மலட்டுத்தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட சந்திக்க நேரிடும். பொதுவாக எல்லாத்துக்கும் ஓடும்போது, ஸ்பீடாக நடக்கும்போது, மாடிப்பிடி ஏறும்போது இந்த மாதிரி சமயங்களில் மூச்சு வாங்கும். ஆனால் சாதாரணமாக நடந்தாலே இவங்களுக்கு மூச்சு வாங்கும்.
நுரையீரல் செல்களுக்கு கிடைக்கக்கூடிய போதுமான ஆக்சிஜன் கிடைக்காததுனால இந்த நுரையீரலில் சுவாசம் தடைபடும். இதுதான் வந்து இவங்களோட அந்த மூச்சு வாங்குறதுக்கு காரணமாக அமையுது. ஹைப்பர் தைராய்டோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தாச்சு. இனி நம்ம ஹைப்பர் தைராய்டோட அறிகுறிகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹைப்பர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஹைப்போட ஆப்போசிட் வெர்ஷன். நம்மளோட மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தைராய்டு ஹார்மோன் தான் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஹைப்பரில் அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ஒர்க்லோடு கூடிரும். இப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் ஓவராக ஒர்க் பண்ணுறச்ச அது சீக்கிரமே ரொம்ப டயர்டாகி வீக்காக ஆரம்பித்து அந்த பார்ட்ஸ்லாம் நோய்வாய்ப்படுறதுக்கு சான்ஸ் அதிகமாயிரும். இந்த ஹைப்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரண மண்டலம் வந்து பயங்கர ஸ்பீடாகும். அதனால் அடிக்கடி பசிக்கும். அப்படி சாப்பிட்டதும் பார்த்திங்கன்னா அரையும் குறையுமாக ஜீரணம் ஆகும். இதனால் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மற்றும் மலம் கழித்தல் போன்ற உபாதைகளை வந்து அவங்க சந்திப்பாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பீரியட்ஸ் வந்து சட்டுன்னு வந்துட்டு சட்டுன்னு போயிடும். இவங்களுக்கும் அந்த மாதிரி சமயங்களில் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹைப்போவில் எப்படி அவங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் குறையுதோ அதே மாதிரி இங்கே ஹைப்பரில் வந்து இவங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது உடம்பு எப்பவும் சூடாக அப்படி உஷ்ணமாகவே ஃபீல் பண்ணுவாங்க. பயங்கர ஸ்வெட்டிங் இருக்கும் இவங்களுக்கு. கைவிக்கும் கால்விக்கும் இந்த முடி உதிர்வு அந்த மாதிரி முடி சம்மந்தமான பிரச்சனைகள் இது வந்து இந்த ரெண்டு சைட்லேயுமே சந்திப்பாங்க. ஹார்ட் பீட் அதிகமாகி ரத்த ஓட்ட ஸ்பீடாகிறதுனால ஹை பிபியே வந்துடும். ஒரு கட்டத்தில் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறச்ச ஸ்ட்ரோக் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. கைகள் நடுக்கும், படபடப்பு, எப்போவுமே பார்த்திங்கன்னா அதீத டென்ஷனோடு இருப்பாங்க. உடம்புல அங்கங்கே நாடி துடிப்பு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹைப்போல எப்படி தொடர்ச்சியான எடை கூடுதல் இருக்கோ அதே மாதிரி இங்கே தொடர்ச்சியான எடை குறைதல் இருக்கும். உடம்புல ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப மெலிஞ்சு கண்ணெல்லாம் வெளியே தள்ளி புதுங்கினாப்பில் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கோவப்படுறது, எப்போ பார்த்தாலும் எரிச்சப்படுறது, எப்போவுமே டயர்டாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் மூச்சு விடுறதில் சிரமம், தூக்கமின்மை, பலவீனமான தசை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். கழுத்து வீக்கமும் இருக்கும். அதீத கவனக்குறைவு, அதீத பயம், அதீத கவலை இந்த மாதிரி பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹைப்போ மற்றும் ஹைப்பர் தைராய்டோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு தைராய்டு இருக்கிறனாலேயே வந்துச்சு அப்படின்னு உங்களில் பல பேருக்கு தோணலாம். இது ஒன்றும் க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் கிடையாதுங்க. நம்மளோட உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் நடைமுறை மாற்றங்கள் மூலமாகவும் இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பொன்னான சஜஷனை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழி ஹெல்த்திலிருந்து உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.